Dear students, I am Manohar. Chapter number 3, 10th standard, algebra, Tamil la year kadidam nu solluvanga. Adhe maari example 3.3. Seriya, question ah paapom. Solve the following system of linear equation is 3 variable. 3x minus 2y plus z equal to 2. 2x plus 3y minus z equal to 5. X plus Y plus Z equal to 6. அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கான் சரியா, தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். இதில் வேரியபிள் அப்படின்னா மாறிலி அப்படின்வாங்க, அதே மாதிரி ஈக்குவேஷன் அப்படின்றத தமிழ் என்ன சொல்லுவாங்க, சமன்பாடுன்னு சொல்லுவாங்க சரியா. இதில் வந்து இந்த மூணு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த மூணு ஈக்குவேஷன்லையும் அதனுடைய வேரியபிள் 3 வேரியபிள்னு கொடுத்துருக்கான். 3 வேரியபிள் என்ன அப்படின்னா எக்ஸு ஒய் இசட், அதனுடைய வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்கான் சரியா. சொல்யூஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்க மூணு ஈக்குவேஷனே என்ன செய்கிறேன், எடுத்து எழுதியிருக்கிறேன் சரியா. இப்போ என்ன செய்யணும், சால்வ் பண்ண சொல்லியிருக்கான் சரியா. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மூணு ஈக்குவேஷன் இருக்குது புரியுதா, நான் முதல் ரெண்டை எடுத்தோம் சால்வ் பண்ணலாம், அல்லது ரெண்டாவது ஈக்குவேஷனே மூணாவது ஈக்குவேஷன் எடுத்து என்ன செய்யலாம், சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றாவது ஈக்குவேஷனே மூணாவது ஈக்குவேஷன் எடுத்து என்ன செய்யலாம், சால்வ் பண்ணலாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம இப்போ என்ன செய்கிறேன்னா, முதல் ரெண்டு ஈக்குவேஷனை நான் எடுத்து செய்கிறேன் சரியா. மொதல் ஈக்குவேஷன் இல்லை என்னது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒன்றாவது ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் என்னது, 3x மைனஸ் 2y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 2 சரியா. அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 2x ப்ளஸ் 3y மைனஸ் இசட் இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனையும் கூட்டும் போது, ஆட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கேன்சலாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இசட் கேன்சலாக வாய்ப்பு இருக்குது சரியா. அதனால தான் நான் நினச்சிடறேன் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் அப்படியே எழுதுகிறேன், 2x ப்ளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5 சரியா. இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் நினச்சிடறேன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது பாருங்கள், 3 + 2 எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இது ப்ளஸ் இசட்னு இருக்குது, இது மைனஸ் இசட். இப்போ ரெண்டும் ஆட் பண்ணும்போது இந்த இசட் வேரியபிள் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதனால தான் நான் ரெண்டே நினச்சிடறேன் ஆட் பண்ணுறேன். அப்போ 3x ப்ளஸ் 2x அப்படின்போது என்ன கிடைக்கி, 5x ப்ளஸ் அடுத்தப்ப இதில் மைனஸ் 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 3 இருக்குது. ரெண்டும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஒயின்ட்டு தான் கிடைக்கும். அதேமாதிரி இந்த ரெண்டு என்ன ஆயிருது, கேன்சல் ஆகிடுது. அடுத்தப்ப ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்குது, 2 + 5 = 7 அப்படின்ட்டு 2 வேரியபிள் உள்ள ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்போ இதை நான் என்ன செய்கிறேன், 4 வச்சுக்கிடுறேன் சரியா. ஏன்னா இதிலேருந்து நம்மளுக்கு வேரியபிளுடைய டைரக்ட் ஆன்சர் கிடைக்கல, 2 வேரியபிள் உள்ள ஒரு ஈக்குவேஷனாக தான் கிடச்சிருக்கு. அதனால் நான் திரும்ப நினச்சிறேன்னா, அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து நினச்சிறேன் சால்வ் பண்ணுறேன். எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா, ரெண்டாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷன் எடுத்து திரும்ப நினச்சிறேன் சால்வ் பண்ணுறேன். அப்படி எடுக்கும்போது ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா, ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது, 2x ப்ளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5 சரியா. அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். மூணாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதும்போது பார்த்துக்கிடணும், ஏதா இங்கே என்ன எந்த வேரியபிள் கேன்சல் பண்ணியிருக்கோம், இசட் வேரியபிள் கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது நீங்கள் எதை தான் கண்டிப்பாக என்ன செய்யணும், இசட் வேரியபிள் தான் கேன்சல் ஆகணும். வேறு என்ன சார், எக்ஸை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கடைசி வரையாக என்ன செய்ய முடியாது, எக்ஸு ஒய் இசட்டுடைய வேரியபிளுடைய அந்த வேல்யூவை கொண்டு வர முடியாது. அதனால் இங்கே இசட் வேரியபிள் கேன்சல் பண்ண மாதிரி இங்கே நம்ம என்ன தான் கண்டிப்பாக கட் பண்ணணும், இசட்டை கட் பண்ணணும் அப்படின்னா, மூணாவது ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் தான் கொடுத்துருக்கான். அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷனில் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இசட் என்ன செய்கிறோம், கேன்சல் ஆகிடும். அப்போ நான் டேரெக்டாக மூணாவது ஈக்குவேஷன் டேரெக்டாக எடுத்து எழுதுறேன். அப்படி எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6 சரியா. இப்போ ரெண்டையும் நான் நினச்சேன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது 2x ப்ளஸ் 1x அத்தனை, 3x அதே மாதிரி ப்ளஸ் 3y ப்ளஸ் ஒய் அப்படின்னா என்னது, 1y அப்படின்னா 4y. இந்த ரெண்டும் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது சரியா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குனா, 5 + 6 அப்படின்போது 11 அப்படின்ட்டு எக்ஸ் ஒய் உள்ள ஒரு ஈக்குவேஷனாக என்ன செய்யுது கிடைக்குது. இதை நான் என்ன செய்கிறேன்னா, அஞ்சாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டுறேன். எத்தனாவது ஈக்குவேஷன், அஞ்சாவது ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கல, டேரெக்டாக எக்ஸு ஒய் வேல்யூவும் கிடைக்கல.
அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடுத்த நாலாவது ஈக்குவேஷன் அஞ்சாவது ஈக்குவேஷனை வச்சு ஏதாவது ஒரு வேரியபிளை, எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் வேரியபிள் ஒய் வேரியபிள் இருக்குது, அப்போ இந்த ரெண்டு வேரியபிளில் ஏதாச்சும் ஒரு வேரியபிளை கம்ப்ளீட்டாக இருந்துச்சு கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், ஏதாச்சும் ஒரு வேரியபிளுடைய ஆன்சர் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு வேரிய ஈக்குவேஷன் இருக்கிறதுல ஃபஸ்ட்டு நான் அஞ்சாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதுறேன். எதையும் எழுதலாம், நான் என்ன செய்கிறேன் அஞ்சாவது ஈக்குவேஷனை எடுத்து எழுதுறேன். சரியா, அஞ்சாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான், 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. சரியா, அடுத்தப்ப நாலாவது ஈக்குவேஷனில், சரியா நாலாவது ஈக்குவேஷனில் நல்லா பார்த்துக்கிடணும், நாலாவது ஈக்குவேஷனில் இங்கே 3x இருக்குது, இங்கே 5x, அப்போ நம்ம நினச்ச முடியாது கேன்சல் ஆக வாய்ப்பு இல்லை, இங்கே ஒய் இருக்குது, இங்கே 4y இருக்குது, அப்போ இதை நினச்ச முடியாது, டேரெக்டாக நினச்ச முடியாது, ஒரு வேரியபிளை டேரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ஒய் இங்கே 4 இருக்குது, அப்போ நான் அந்த நாலாவது ஈக்குவேஷனை 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு சைடும் நினச்சணும், 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே இருந்தால் கிடைக்கும் 4 × 5 எத்தனை, 20x, என்ன எக்ஸு 20x ப்ளஸ் 4 கொண்டு இருக்கும்போது என்ன கிடைக்கும், 4y ஈக்குவல் டு 4 × 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 28. சரியா, இப்போ கிடச்சாச்சு. இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டாம் என்னதுன்னா ஆட் பண்ணால் 4y ப்ளஸ் 4y 8y ஆகிரும். அப்போ இதனால் நான் நினச்சிருந்தேன் அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணுறேன், கழிக்கிறேன். கழிக்கும்போது 20x இருக்குது. சரியா, 3x-ஐ கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 17x கிடைக்கும். என்ன கிடைக்கும், 17x. சரியா, 17x. ஆமாம், இது என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. அடுத்தப்ப ஈக்குவல் டு 11லேருந்து 28-ஐ கழிச்சா எத்தனை கிடைக்கும், 11லேருந்து 28 கழிச்சா 17, கரெக்டாக 17 கிடைக்கும். சொல்ல புரியுதா, இப்போ என்ன சொன்னால் இதை கழிக்கும் அப்படின்னும் போது 3லேருந்து 20-ஐ கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -17x கிடைக்கும். என்ன கிடைக்கும், -17x. 11லேருந்து 28-ஐ கழிக்கும்போது -17 தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும், -17. சொல்ல புரியுதா, இது தப்பு பண்ணிடக்கூடாது, மைனஸ் பண்ணுறதுனால கீழே உள்ள டைம் தான் மைனஸ்ன்ற வரும். அப்போ 3லேருந்து 20 கழிக்கும்போது -17x அப்படின்ட்டு வரும். சரியா, அடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு அடுத்த டைமில் மைனஸ் மைனஸாக கேன்சல் ஆகிரும் அப்படின்போது 17x ஈக்குவல் டு 17. எக்ஸ் ஈக்குவல் டு 17 செவன்டீனும் கேன்சல் ஆகிட்டுனா அது 17/17, எக்ஸ் ஈக்குவல் டு 1. சரியா, இப்போ எக்ஸ் வேல்யூவை நாலாவது ஈக்குவேஷன் அல்லது அஞ்சாவது ஈக்குவேஷனில் கொண்டு அப்ளை பண்ணும்போது, நாலாவது ஈக்குவேஷன் அப்படி இல்லை அஞ்சாவது ஈக்குவேஷனில் கொண்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கலாம், ஒய் கிடைக்கலாம், ஏன்னா அதில் ஒய் வேரியபிள் தான் இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நாலாவது ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம், அஞ்சாவது ஈக்குவேஷனை யூஸ் பண்ணலாம். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நாலாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன், அந்த எக்ஸ் வேல்யூ என்ன செய்கிறேன் நாலாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, சப்ஸ்டூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எதில், இன் ஈக்குவேஷன் எதில், நாலாவது ஈக்குவேஷன்லையும் யூஸ் பண்ணலாம் அப்ளை பண்ணலாம், அஞ்சாவது ஈக்குவேஷன்லையும் அப்ளை பண்ணலாம், எது ஈஸியாக இருக்கோ அதில் அப்ளை பண்ணுங்கள். சரியா, ஈக்குவேஷன் நம்பர் 4 நான் நினச்சேன் அப்ளை பண்ணுறேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4 இருக்கிற அந்த வேரியபிளை 5x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. சரியா, இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, 5 × x பதிலாக நினச்சிடறேன் 1 அப்ளை பண்ணுறேன், எக்ஸ் பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. கிளியர் ஆகிட்டா, அப்போ அடுத்து என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம், 5 + y = 7. ஒய் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 5 அங்கே போகும்போது என்ன வரும், -5 ஆகும். அப்போ 7 - 5, ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 2. சரியா, ரெண்டாவது வெளி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா, எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு ஒய் வேல்யூம் கண்டுபிடிச்சாச்சு. சரியா, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் எதுலனாலும் என்ன செய்யலாம், அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம். நான் சொல்ல போகிறது அப்ளை பண்ணாலும் நமக்கு வேல்யூ என்ன செய்யலாம், இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், இசட் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனில் கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக இருக்குது, எத்தனாவது ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன். அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் எதில் அப்ளை பண்ணுறேன், 3 அப்ளை பண்ணுறேன். அப்போ 3 உள்ள ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ப்ளஸ்
y plus z equal to 6. சரியா, x உடைய வேலை என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்கான் 1, கண்டுபிடிச்சது என்னது 1, y இல் என்ன பிடிச்சோம் 2 plus z equal to 6. கிளியர் ஆகிட்டா? அடுத்தாப் என்ன செய்கிறேன் அப்படின்னா 1 2 ஆட் பண்ணா 3, 3 plus z equal to என்னது 6. அப்போ z equal to என்ன கிடைக்குது, இந்த பிளஸ் 3 அங்கே போகும்போது என்ன ஆகிரும் மைனஸ் 3 ஆகும். அப்போ 6 மைனஸ் 3, அப்போ z equal to 3. z equal to 3. புரியுதா? இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா x y z கண்டுபிடிச்சாச்சு. ரிசல்ட் எடுத்து எழுதும்போது என்னது x equal to 1, y equal to 2, z equal to என்னது 3. சரியா? இந்த சம் நல்லா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.